Hi friends, welcome to our One Words channel. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது எது அப்படின்னா முழுக்க முழுக்க நான் என்னோடய ஓன் ஹேண்ட் ரிட்டனால் எழுதி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம போயிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் வந்து மிக்சிங்காக தான் படிப்பேன். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்குமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் பார்த்துட்டே இருக்கிறப்ப போர் அடிக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இல்லையா? அதனால் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உலக விண்வெளி ஆண்டு 2009. மனிதனால் கேட்க முடியாத டெசிபல் அளவு 130 ஹெர்ஸ். சோப்பு தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைட். இயற்கை இலை அது வந்து என்ன அப்படின்னா காட்டன். செயற்கை இலை அப்படின்னா பாலிஸ்டர் நைலான். வைரஸ்களை பற்றிய அறிவியல் பிரிவு வைரலஜி. ஒரு சல் நுண்ணுயிருக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா. வெறிநாய் கடி ஏற்படுத்தும் வைரஸ் ரெப்டோ வைரஸ். மனித உடலில் வாழும் நுண்ணுயிரிகளின் வகைகள் மொத்தம் நம்ம மனிதனோட உடலில் வந்து 17,000 வகை நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது. தலையில் பொடுகை ஏற்படுத்துவது பூஞ்சை. அதாவது பொடுகை வந்து ஏற்படுத்துறது என்ன அப்படின்னா பூஞ்சை. நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை. பசுவின் வியர்வை சுரப்பி உள்ள இடம். பசுக்கு வந்து எந்த இடத்துல வியர்வை சுரப்பி இருக்குன்னா அதோட மூக்கில் தான் அதோட வியர்வை சுரப்பி வந்து இருக்கணும். தென் விண்வெளிக்கு முதலில் நாயை அனுப்பிய நாடு ரஷ்யா. பறவை இனத்தில் மிகப்பெரிய முட்டையிடும் பறவை நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழியோட முட்டை தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜநாகத்தின் நீளம். ராஜநாகத்தோட நீளம் வந்து 5.5 மீட்டர். அதாவது ஒரு ஆள் ஒரு மனிதனோட உயர அளவுக்கு ராஜநாகம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. முதுகெலும்பு உள்ள விலங்கு விலாங்கு மீன். ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ். ஒரு விதையிலை தாவரம் நெல். எந்த நோயும் வராத ஒரே உயிரினம் சுறாமீன். எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா, சுறாமீனுக்கு தான் எந்த ஒரு நோயுமே வராதான். அப்படின்னா இனிமேல் எல்லோரும் சுறாமீன் வாங்கி சாப்பிட வேண்டியதான். கழிவை உரமாக மாற்றக்கூடியது மண்புழு. சிதை உரா கழிவு பாலித்தீன். அதாவது பிளாஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மட்கவே மக்காத ஒரு பொருள் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக். அதான் பாலித்தீன்னு சொல்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் June 5. குடிநீர் இல்லாமல் அதிக நாள் உயிர் வாழும் உயிரினம் கங்காரு எலி. அனைத்து பக்கமும் பறக்கக்கூடிய பறவை தேன்சிட்டு. தென் பல துண்டுகளாக உடைத்தாலும் உயிர் பெறும் உயிரினம் நட்சத்திர மீன் ஸ்டார்ஃபிஷ்னு சொல்லுவோம்ல அதுதான். கொசு ஒழிப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் October 20. இந்த மந்த்து தான் இப்போ தான் போயிருக்கு போல். எண்ணெயினால் ஏற்பட்ட தீயை அணைக்க பயன்படுவது ஃபோமைட். மனித உடலின் சராசரி உடல் வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட். மெழுகுவர்த்தியில் குறைவாக எரியும் பகுதி மஞ்சள். உலக நிலப்பரப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் February 2. மலிவான எரிபொருள் எது அப்படின்னா கோபர் வாயு. உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படும் நாள் March 22. நமது உடலில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பு சின்ன எலும்பு எது அப்படின்னா காதில் உள்ள எலும்பு. எலும்பின் மையத்தில் உள்ள கடற்பஞ்சு எலும்பு மஞ்சை. இரத்த செல்களில் மிகச்சிறியவை இரத்த தட்டுக்கள். இரத்தத்தில் pH அளவை நிலைநிறுத்துவது சிறுநீரகம். தென் தமிழில் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். தமிழ் தாத்தா ஊவேசா. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உழவர்களின் நண்பன் பாம்பு. நாட்டுப்புற பாடல்கள் வகைகள் மொத்தம் 7 இருக்குது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். பெண்களுக்கு முக்கியம் என ஈவேரா கூறியது அறிவு சுயமரியாதை. அதாவது நாலேஜ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தேசியம் காத்த செம்மல் திருவி கல்யாண சுந்தரனார். ஒரு செய்தி தொடரை வினா தொடராக மாற்றும் எழுத்து ஆ. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது 107. திருக்குறள் வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். சார்பெழுத்துக்கள் வகைகள் 10. அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி.
அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. குளவி அப்படின்னதோட பொருள் என்ன அப்படின்னா குழந்தை. தேவாரம் நூலின் ஆசிரியர் திருநாவுக்கரசர், தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசர். புறநானூறு பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. ஆய கலைகள் மொத்தம் 64. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் திரு வி கல்யாணசுந்தரனார். சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். கார்ட்டூன் அப்படின்னதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா கருத்து படம். போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். மனித நாகரிக தொட்டில் எதை சொல்கிறோம் அப்படின்னா லெமூரியா. ஒரு பைசா தமிழன் இதழின் ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதர். அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். தென் அடுத்தது போகலாமா? அடுத்தது நான் இங்கிலீஷில் அப்ரிவேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். பிபினா பிளட் ப்ரெஷர். ஓஆர் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரூம். பிஇனா ஃபிசிக்கல் எஜுகேஷன். சிவி கார்டியோவாஸ்குலர். ஏடி அட்மிட்டிங் டயக்னோசிஸ். ஏபிஆர் அப்சல்யூட் பெட்ரெஸ்ட். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். பிஐ ப்ரெசன்ட் இல்னஸ். சிசி சீஃப் கம்ப்ளைண்ட். பிபிஎம் பீட்ஸ் பர் மினிட். ஏஎம்ஏ அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதுவும் வந்து நெகட்டிவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் என்னோடதை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.